அடுத்ததா நம்ம படத்தோட ஹீரோ திரு சிபிராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். வட்டம் என்னோடய கெரியரில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா நம்ம பொதுவாக நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்து நம்ம சரி நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதில் ஒன்று தான் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட பண்ணுற முதல் படம் அப்படிங்கிறது. ஏன்னா எஸ்ஆர் பிரகாஷ் அண்ணா அண்ட் எஸ்ஆர் பிரகாஷ் பிரதர் ரெண்டு பேரும் கூடமே அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு படம் காம்பினேஷனில் பண்ணணும்னு நிறையா வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி எப்படியும் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தது, ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்க உடனே கொடுங்க படிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தது தான் வட்டம். அந்த நேரத்தில் நான் வந்து நிறையா இப்போ கமலக்கண்ணன் அவர் சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் கொஞ்சம் ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ் இப்போ மாயோன்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ரமானிஷம் ஆர்கியாலஜி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர், ஒரு பெருசாக ஆம்பிஷன்ஸ் இல்லாத ஒரு கேரக்டர், ஆனால் அவனுக்கும் லைஃப்பில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து ஒரு கேரக்டர் வந்து பண்ணுங்கிற ஆசை இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வட்டம் ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருந்தது. அண்டு படத்தோட ரைட்டர் ஸ்ரீனிவாஸ் கவிநயம் அவரோட சூதுகம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு குவக்கினஸ் இருக்கும். அண்ட் கமலக்கண்ணன் அவரும் மதுபான கடைங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கிள் செட்டிங் ஜானரில் சிங்கிள் செட்டிங்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு கதையை ஒரு அழகான ஒரு மெசேஜோடு சொல்ல முடியுங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தார். கமலக்கண்ணன் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து 90s மணிவண்ணன் சாருக்கு எப்படி வந்து ஒரு சமுதாயத்து மேலே ஒரு பார்வை இருக்குமோ அது வந்து இன்றைக்கு ஜென்ரேஷனை வந்து அப்படி ஒரு பார்வை இருக்கிற ஒரு பர்சன் வந்து கமலக்கண்ணன். ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த படம் நான் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து அது கான்செப்டாக ஒரு கதையை கேட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கரெக்டான இன்புட்ஸ் கொடுத்து ஒரு படமாக வெளியில் வர்றதுங்கிற ரொம்ப ஒரு டஃப்பான ப்ராசஸாக இருக்குது. இன்றைக்கி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணுற ஒரு கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர்ஸ். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ஓடிடி ரிலீஸ், அதுவும் டிஸ்னி ப்ளஸ் மாதிரி ஒரு பெரிய டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கும் இந்த படத்துக்கும் அமைஞ்ச ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ் நிவாஸ் ப்ரோ, ரொம்ப நாள் வருஷத்தில் ஒரு படம் பண்ண வேண்டியது 2015, அது வந்து சில காரணங்களால் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த படத்தை மூலமாக அமைஞ்சிருக்கு. அது கண்குத்தி பறவைய சாங் வந்து இப்போ நல்லா வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ். ஆண்ட்ரியா, நானும் உங்களோட பெரிய ஃபேன். அவங்கள வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஜிம்மில் தான் மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக அவங்க கிளம்புறப்ப நான் உள்ளே வருவேன், இல்லை வந்து நான் உள்ளே வரப்போ அவங்க கிளம்ப, அந்த மாதிரி வந்து கரெக்டாக பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் கிடைக்கல. இந்த படத்தில் தான் வந்து நிறையா நாள் நைட் ஷூட் பண்ணும்போது நிறையா பேசுகிறதுக்கு டைம் கிடச்சிது. நிறையா ஃபிட்னஸ் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க, டயட் டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரி இவங்க பயங்கரமாக டயட்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கட் பண்ணால் எங்கே நைட்டு கடையில் வந்து எது கிடைக்கிறோ அதை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்ருப்போம். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் போர் அடிக்கிறப்பெல்லாம் வந்து அவங்களை பாட சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் புஷ்பா படம் நான் பார்த்ததுக்கு மிகப்பெரிய ரீசன் நீங்கள் அதில் பாடினதும் தான். அதுல்யா இந்த படம் அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களோட கோடான கோடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை நானும் ஒருத்தேன். இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ இந்த படம் வந்து இப்போது ஸோ இந்த படம் வந்து July 29th ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கான நிறைய படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ஒரு அந்த ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளைஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து வேறு மாதிரியான ஒரு இமோஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு தியேட்டரிக்கல் ஃபிலிமாக இருந்தாலும் ஓடிடி ஃபிலிமாக இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் பார்த்துருக்கு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.